ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, என் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்ட்டு நேற்றுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் வந்து லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். நீங்கள் இதுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னோடய ஃபேமிலி, நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நேரம் போகாமல் மொபைலில் வச்சு பண்ணிவிட்டு இவங்க என்ன மாதிரியான சேனல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமையே சில கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறவங்கள கொஞ்சம் கூட ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான பதிவு தான் இது. தவிர நிறைய பேர் லொக்கேஷன் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, தயவு செஞ்சு நம்ம மன்னிக்கணும். என்னால் முடிஞ்ச சின்ன கான்ட்ரிபியூஷன் இந்த இயற்கைக்கு நான் பண்ணுறது இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரை சுற்றி கோயம்புத்தூரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, வரவங்க எல்லாத்துக்குமே இந்த ஊரை பிடிக்கும். இன்னொன்று வந்துட்டு ஒரு 80 to 100 kilometers பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டியான ஆறு, ஃபால்ஸு, இயற்கை வளங்கள் சுற்றி இருக்கிற ஒரு சிட்டி தான் கோயம்புத்தூர் இல்லையா. நான் வந்து படித்தது, என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறது, என் நேட்டிவ் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நான் படித்தது, என் ரிலேட்டிவ்ஸு செட்டில் ஆனது எல்லாமே கோயம்புத்தூர் தான். நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா டக்குன்னு உடனே ஒரு ட்ரிப் போயிடுவோம், செலவில்லாமல் லோ பட்ஜெட்டில். இப்போ சமீப காலங்களாக ஒரு 3-4 இயர்ஸாகவே எந்த கிராமங்களுக்குள்ளே எங்கே போனாலுமே வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். குறிப்பாக வந்து இந்த வின்னர் ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பொள்ளாச்சியில், அங்கே ஸ்ட்ரிக்டாகவே வந்து பஞ்சாயத்தை கூட்டி என்னடா இந்த மக்கள் வந்து இவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற, போன வருஷம் நான் அதை ஃபீல் பண்ணேன். அவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க, போங்க நீங்கள் ஊருட்டு ஃபஸ்ட்டு வெளியில் போங்க அப்படின்னு. என்னடா அப்படின்னு காரணம் கேட்டால், மோஸ்ட் ஆஃப் த அந்த ஃபால்ஸ் ரிவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சுற்றிலுமே வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் தான். இப்போது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நம்ம தாங்க நம்ம போயிட்டு அந்த இடங்களை வந்து எந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுறது. சாப்பாடு வாங்கிட்டு போகிறது, சாப்பிட்டுட்டு அங்கங்கே அப்படியே ஒரு பொறுப்பு இல்லாமல் அப்படியே தூக்கி போட்டு போகிறது, அப்புறம் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைக்கிறது, அது கூட பரவாயில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா சூசைடெல்லாம் அங்கே நடக்குது, பாறைகளுக்குள்ளே சந்துக்குள்ளே போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டு பேசிட்டு சூசைட் அட்டன் பண்ணுறதா, இல்லை விலங்குகள் அடித்து கொண்டுறதா, இல்லை அவங்களே கொலை பண்ணிக்கிறாங்களா, அப்படியெல்லாம் எதுவும் தெரியல. போலீஸ் கேஸ் ஆகி அந்த கிராமத்து மக்களுக்கு அது பெரிய தலைவலியாக இருக்குது. எதுக்கு பேசாமல் பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இங்கே எவனையும் உள்ளுடாமல் போயிட்டால் பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அப்படி தான் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு அழகான கிராமங்க, இங்கே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போயிட முடியல. ஆடு மாடு மேய்க்கிற அந்த தோட்டத்துக்காரங்க இருக்கிறாங்க, சும்மா கண்ணாபின்னு கெட்ட வார்த்தையில் தான் திட்டுறாங்க, எங்களே இல்லை. அவங்களுக்கு தெரியுது இல்லையா எந்த மாதிரியான இதோடு வராங்க, எப்படி இவங்கெல்லாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியுது அந்த தாத்தாக்கெல்லாம். ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க உள்ளே விடுறதில்ல. சில வந்து வேறு மாதிரி காரியங்கள் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்களே அவங்களே வந்து கண்ணா பின்னா திட்டுறாங்க, கெட்ட பார்த்தா காதில் கேட்க முடியல. ஸோ அதனால தான் மட்டும்தான், அதுவும் இல்லாமல் இது வந்து யானைகள் நடமாட்டம் இருக்குமா இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, சிறுவாணி ஓடை, இது சிறுவாணி மலையிலேருந்து வர தண்ணி போய் நுயரால் கலக்குது, அவ்வளோ சில்லுன்னு கிறிஸ்டல் கிளியரான வாட்டர், எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இந்த இடத்த எப்படி பொல்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மனசு வரும், வருதே வந்து நம்மளாக பண்ணிக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன். நல்ல ஒரு மதிய டைமில் போயிட்டு ஒரு 3 hours செஞ்சால் பண்ணிட்டு வந்துடணும், அதுக்கு மேலே அங்கே இருந்தால் யானைகள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எலக்ட்ரிக் ஃபென்சிங் தான் போட்டிருக்காங்க தோட்டங்களுக்கெல்லாம். இந்த மாதிரியான இடத்துக்கு நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணணுமா, நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது ஒன்றுன்னா நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க, என்னோடய ஃபேமிலி கட்டாயம் நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க, என்னை திட்ட மாட்டீங்க, ஏக்கா நீங்கள் மட்டும் போகிறீங்க நாங்கள் போகக்கூடாதா அப்படின்ட்டு. நானே ஈவன் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து தான் வந்தேன். லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கிற எண்ணத்தில் நான் வீடியோஸ் எடுக்கவே இல்லை. நானும் என் கசின் ஃபேமிலி வந்தோம், நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி தான் வந்தோம், மேப்பெல்லாம் போட்டு ரூட்டெல்லாம் போட்டு. அதனால் வந்து எனக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வரல. எங்களோட மெமரிஸ்க்காக எடுத்த வீடியோஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கோயம்புத்தூர் சுற்றி ஒரு 50 to 60 kilometers நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போனாலும் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு குறைவே இருக்காது. வித் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். சி யூ, டாடா, டேக் கேர், பை பை.